ஒரு விசை கண்களை மூடி தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு கூட பேசும்படியாக பிரேசல கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறா. நான் உனக்கு முன்னே போய் உனக்கு எதிராக இருக்கிற, உனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளையும் நான் தகர்த்து போடுவேன். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹாலேலூயா. ஒரு விசை எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆமே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது, சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர் கர்த்தர் நல்லவர். ஹாலேலூயா. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும். வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை மாறாமல் நிறைவேற்றுவீர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனை. சேர்ந்து சொல்லுவீங்களா? நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும், எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. ஜீசஸ் ராமஷகதரே. கர்த்தர் நல்லவர். ஆமென். தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ என் முன்னாய் நடந்து செல்வேன். தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ என் முன்னாய் நடந்து செல்வேன். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வேன். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வே. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும், எனக்காக யாவையும் செய்யும் தே. சொல்லுங்க பார்க்கலாம். நீர் செய்ய நினைத்தது, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவும், எனக்காக யாவையும் செய்யும் தேவன். உன் வேளைக்காக காத்திருக்கும் கிருபையை எனக்கு தந்தருளும். உன் வேளைக்காக காத்திருக்கும் பொறுமையை எனக்கு தந்தருளும்.
நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும், எனக்காக யாவையும் செய்யும். நீங்க மட்டும் சொல்லுங்க பதில், நீர் செய்ய நினைத்தது, நீர் செய்ய நினைத்தது தடைபடா. எனக்காக யாவையும், எனக்காக. ஆமென் ஆண்டவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. உம்மை நம்பி இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை என் தேவன் சீர்படுத்துவீராக அப்பா. உம்முடைய வார்த்தையை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற தடைகளை என் தேவன் உடைத்து போடுவீராக தகப்பனே. எங்கள் தடைகளை உடைக்கிற கர்த்தர், எங்களுக்கு முன்பாய் நீ சென்று கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசும். அடியானை மறைத்து கர்த்தர் வெளிப்படும். பேசுகிறது கர்த்தர் என்கிற சிந்தையை ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு விசை கூட ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அருமையான எமிமா ஆண்டி வந்திருக்கிறார்கள். கடந்த நாளிலே ஆக்சிடென்ட்லே அகப்பட்டார்கள். நாம் அதிகமாக செபித்தோம். இந்த நாளில் அவர்கள் ஆராதனையிலே வந்து கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். சாட்சி சொல்ல எழுப்பினார்கள், நேரம் இல்லாததுனால கொடுக்க முடியவில்லை. அடுத்த வாரம் அவர்கள் கர்த்தருக்கு சித்தமானால் சாட்சி சொல்வார்கள். கர்த்தர் அவர்களை இன்னும் பலப்படுத்துவார்கள். எடுத்து செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம். நாம் எடுத்து வாசிக்கலாம். மீகா எழுதின புஸ்தகம் 2:13 நாம் வாசிக்க கேட்கலாம். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக நாம் இந்த வசனத்தை தியானித்தோம். இந்த நாளிலும் அதே வசனத்திலிருந்து தான் கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். எல்லாரும் வேதத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மீகாவின் புஸ்தகம் 2:13 பேஜ் நம்பர் 1076 பக்கம் பழைய ஏற்பாட்டிலே வேதத்தை எல்லாரும் திருப்பி நீங்கள் அதை கவனிக்கும்படியாக கேட்கிறேன். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார். விசுவாசத்தோடு இந்த வார்த்தைக்கு ஒரு விசை எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை இந்த வருடத்திலே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற போகிறது என்பதை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் சொல்ற இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் சும்மா சொல்லவில்லை, நான் நினைத்திருக்கிறது நடக்கும், நான் நிர்ணயித்தது நிலை நிற்கும் என்ற வார்த்தை. கர்த்தர் ஏனோ வருஷத்துக்கு ஒரு வார்த்தையை தரணும்லாம் யாரும் செலக்ட் பண்ணது கிடையாது. இது கர்த்தர் கொடுத்த வார்த்தை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நினைத்த காரியத்தை செய்கிறவர். என்ன அவர் நினைத்திருக்கிறார்? என் முன்னாடி இருக்கிற தடை, சத்துரு கொண்டு வைத்த தடை, சில வேளை மனுஷனால் வந்த தடையா இருக்கலாம், என்னுடைய பலவீன தடையா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அந்த தடையை உடைக்க என் ராஜாதி ராஜா எனக்கு முன்னாய் சென்று கொண்டிருக்கிறார். என் கர்த்தாதி கர்த்தர் எனக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். 2 வாரங்களுக்கு முன்பாக இந்த வசனத்திலிருந்து நாம் தியானித்தோம். என்ன தியானித்தோம்? எனக்கு அவர் தடையை உடைக்கணும்னா நான் என்ன செய்யணும்? முதலாவது என்ன தியானித்தோம்? அவர் முதல் என் தடையை உடைக்கணும்னா முதலாவது அவர் என் மத்தியிலே வாசம் பண்ணணும். 2வது அவர் என் தடையை உடைக்கணும்னா அவர் என்னை நடத்துவதற்கு நான் என்னை விட்டு கொடுக்க வேண்டும். 3வது அவர் என் தடையை உடைக்க வேண்டுமே ஆனால் அவர் என்னை நடத்துவார், நான் முன்னேறி செல்ல நான் என் காலடியை எடுத்து வைக்க வேண்டும். 4வது அவர் என் தடையை உடைத்து எனக்கு முன்னாடி நடந்து செல்வார், நான் செய்ய வேண்டிய ஒரே காரியம் அதற்குரிய கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு மாத்திரமே செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. கடந்த நாளில் கர்த்தர் அந்த வார்த்தையை கொண்டு பேசினார். இந்த நாளிலும் இதே வார்த்தை கடந்த நாள் ஜெபித்து கொண்டிருந்த போது இன்னைக்கு செய்தி கொடுக்க வேண்டும் என்று 2 வாரத்துக்கு முன்னாடியே தெரியும். அந்த நாளிலிருந்தே நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே, எந்த வார்த்தையை நான் மறுபடியும் பேசணும் சொல்லும்போது கர்த்தர் இதே வார்த்தையிலிருந்து ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். கர்த்தர் நம்முடைய தடையை உடைக்கிறவர் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் தடையை உடைப்பார். தடையை உடைத்த பிறகு நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. கடந்த செய்தியிலே சொன்னேன், தேவ பிள்ளைகள் யாரும் தோற்கிறவர்கள் கிடையாது, தேவ பிள்ளைகள் ஜெயிக்கிற தேவ பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியத்திலும் சரி, தேவ பிள்ளைகள் தோற்கிறவர்கள் கிடையாது, அவர்கள் ஜெயிக்கிற பிள்ளைகள். காரணம், அவர்கள் நம்புகிறவர் ஜெயித்தவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியானால் தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேச விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், நீ உன் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உன் வாழ்க்கையிலே நீ முன்னேறி செல்ல வேண்டும். இதுதான் இந்த வார்த்தையினுடைய இன்றைக்கு உள்ள செய்தியினுடைய தலைப்பே இதுதான், தேவ பிள்ளை முன்னேற வேண்டும். இன்னைக்கு வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லை. படிக்கிற பிள்ளைங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு படிக்க முடியலை, எங்களுக்கு ஜெயிக்க முடியலை,
Praise the Lord. வேலை பார்க்கறவங்க சொல்றாங்க எங்களுக்கு உயர்வு வர மாட்டேங்குது. Praise the Lord. குடும்பத்தில் உள்ளவங்க சொல்றாங்க பெற்றோர் சொல்லுகிறாங்க என் பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் நடக்க மாட்டேங்குது. நாங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கவில்லை. நாங்கள் இந்த காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறோம் இது நடக்க மாட்டேங்குது. எங்களால் முன்னேற முடியவில்லை என்று தேவ பிள்ளைகள் இன்றைக்கு புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். Praise the Lord. தேவனை ஆராதிக்கிறவர்கள் தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் அவர்கள் பின்வாங்குகிறவர்கள் கிடையாது. அவர்கள் தோற்கிறவர்கள் கிடையாது. அவர்கள் வீழ்ந்து போகிறவர்கள் கிடையாது. அவர்கள் ஜெயம் பெற்று முன்னேறி செல்கிறவர்கள். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை ஆராதிக்கிற என்னை அவர் ஜெயமுள்ள வீரனாய் மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். நீ முன்னேறணும். இது கர்த்தர் விரும்புகிறது. அவர் உனக்கு முன்னாக போய் தடை உடைக்கிறது. நீ அந்த தடை உடைக்கிறத பார்த்துட்டு இருக்கிறன்னு ஆண்டவர் விரும்பல. நீ முன்னேறி செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோன்னா ஆண்டவர் தடையை உடைக்க நாம் அர்ப்பணிக்கிறோம். தடையை உடைஞ்ச பிறகு முன்னேறுவதற்கு நம்மை அர்ப்பணிக்க மாட்டேங்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட். தடை உடைவது அல்ல உன்னுடைய உயர்வு. தடை உடைக்கப்படுவதல்ல அந்த இடம் அல்ல உன்னுடைய உடை உயர்வு. அந்த தடைக்கு பின்னாடி உனக்காக ஒரு ஆசீர்வாதத்தை என் தகப்பன் வைத்திருக்கிறாரு. அந்த தடைக்கு அடுத்தது ஒரு ஆசீர்வாதம் உனக்காய் காத்திருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் போது கர்த்தர் மோசே இடத்துல இப்படி சொன்னார். யாத்திராகமம் 23 அதிகாரம் இந்த வசனத்தை தான் நாம் வைத்து இந்த நாளில் தியானிக்க போகிறோம். யாத்திராகமம் 23 அதிகாரத்தின் 20 வசனத்தை வாசிங்க. வழியில் உன்னை காக்குறதற்கும் வழியிலே உன்னை காக்குறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். என் ஆண்டவர் எனக்கு முன்னாடி போய் தடை உடைக்க காரணம் நான் அந்த இடத்திலிருந்து தடையை தாண்டுவதற்காக அல்ல. எனக்காய் ஒரு ஸ்தானத்தை என் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். ஆரம்பத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். தேவ பிள்ளையே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது என்கிற நிச்சயம் உனக்கு இருக்குமே. ஆனால் உனக்கென்று ஒரு ஸ்தானத்தை என் அப்பா ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்திலும் கர்த்தர் உனக்கு ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். நித்தியத்திலும் கர்த்தர் உனக்கு ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். நித்தியத்திற்கு நேராய் நித்தியத்திலே உன்னை உயர்ந்த இடத்திலே வைப்பதற்காய் மாத்திரம் என் தேவன் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. நீ இந்த உலகத்தின் பாதையிலே நடக்கும் போதும் உன் வாழ்க்கை உயர்ந்திருக்க வேண்டும் என்றும் என் தகப்பன் ஒரு ஸ்தானத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்தை அடைய விடாத படிக்குதான் சத்துரு இன்னைக்கு பல தடைகளை நமக்கு முன்பாய் போட்டு கொண்டு இருக்கிறார். என் தேவன் வாக்கு பண்ணுகிறார் இந்த ஆண்டிலே அந்த தடையை நான் உடைச்சிடுறேன். அந்த தடையை நான் உனக்கு முன்னாடி உடைச்சிடுறேன். நீ என்ன செய்? நான் உனக்காய் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திலே வந்து சேர். நீ முன்னேறி வந்து சேர். அழகாய் சொல்லுகிறார், உன்னை வழியில காக்குறதற்கும் நீ நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தானம். ப்ரைஸ் தி லார்ட். அவர் யாரிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்காய் கர்த்தர் ஏதோ ஒன்று ஆயத்தம் பண்ணி வச்சிட்ருக்கிறார். அதை கண்கள் இன்னும் காணவில்லை, காதுகள் இன்னும் கேட்கவில்லை. ஆனால் நான் சொல்கிறேன், நீ முன்னேறி நடப்பே. ஆனால் உன் கண்களால் காண என் கர்த்தர் கிருபை செய்வார். உன் கண்களால் காண என் கர்த்தர் கிருபை செய்வார். இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருந்த போது தான் கர்த்தர் இப்பொழுது பாடின பாடலை கொடுத்தார். என்ன கொடுத்தார்? தடையை உடைத்து நீர் முன்னாடி செல்வீர் ஆண்டவர். எனக்காய் ஆயத்தம் பண்ணினதை என் கண்களால் ஒவ்வொருவருக்கும் ஒரு உயர்வு இருக்கிறது. அதற்கென்று என் தேவன் ஒரு காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார். பிரசங்கி 3 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொன்றிற்கும் எப்படி ஒவ்வொரு காலம் இருக்கிறதோ அதே போல தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு காலத்தை என் தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? அவர் உங்களை உயர்த்தும்படியாக, அவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்தில் உங்களை கொண்டு வரும்படியாக. ஹாலேலூயா. அந்த ஸ்தானத்திலே உங்களுடைய சுய பலத்தினால் நீங்கள் போய் சேர முடியாது. அந்த ஸ்தானத்திலே உங்களுடைய பலத்தினால், உங்களுடைய கிரியையினால், உங்களுடைய பரிசுத்தத்தினால் போய் சேர முடியாது. இதை அறிந்த ஆண்டவர் என் தடையை உடைக்கி எனக்கு முன்னாய் போய்கொண்டிருக்கிறார். என் தடையை உடைக்கி எனக்கு முன்னாய் போய்கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல ஆமென் என்று சொல்லி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹாலேலூயா. எனக்கு முன்னாய் அவர் போறதே, நான் அந்த இடத்துல போய் சேரணும்.
கர்த்தர் நல்லவர். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் முன்னாடியே தலை குனிஞ்சு இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுகிறவர் அல்ல என் தகப்பர். அவர் எப்படி அவரை ஆண்டவர் எப்படி மேன்மைப்படுத்தி பரலோகத்தில் வைத்திருக்கிறாரோ, பிதாவானவர் தன்னுடைய குமாரனை எப்படி மேன்மைப்படுத்தி பரலோகத்தில் வைத்திருக்கிறாரோ, இதே போல அவருடைய சொந்த இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட என்னை உங்களை கர்த்தர் அப்படி பார்க்க விரும்புகிறார், அப்படி வைக்க விரும்புகிறார். ஹாலேலூயா. ஆனால் இன்னைக்கு நாம் செய்யாத காரணம் என்ன? இன்னைக்கு ஏன் அதை பெற முடியவில்லை என்றால் நாம் முன்னேறவில்லை. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நடத்துவார். நமக்கு ஏற்படுத்தப்பட்ட ஸ்தானம் அது எப்படிப்பட்ட ஸ்தானம்? யாக்கோபை குறித்து எழுதும்போது உபாகமம் 32 அதிகாரத்திலே யாக்கோபை நடத்தினதை குறித்து எழுதும்போது எல்லாருக்குமே தெரிந்த வசனம்தான். அநேக முறை இந்த வருடத்தில் கூட நாம் இந்த வசனத்தை நம்முடைய ஊழியர் மூலமாக நாம் தியானித்தோம். இருந்தாலும் ஒரு விஷயம் கூட நாம் அதை எடுத்து வாசிக்கலாம். உபாகமம் 32 அதிகாரத்தின் 12-13 வசனங்களை வாசிங்க. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. கர்த்தர் ஒருவரே அவரை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். ஹாலேலூயா. எனக்கா என் தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஸ்தானம் எப்படிப்பட்ட ஸ்தானம் தெரியுமா? பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானம் அது, பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானம் அது. எத்தனை பேர் விசுவாசித்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறீங்க? என்னை என் தேவன் தாழ்மையா இருக்கிறதை மாத்திரம் விரும்பவில்லை, என் தேவன் உயர்ந்த இடத்திலே வைக்க விரும்புகிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவங்களை ஒவ்வொருவரையும் என் தேவன் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க விரும்புகிறார். ஆமென். அவர் முன்னாடி அதுதான் மீகா 2:13 வாசித்தோம். கடைசியில் அவர் என்ன எழுதி முடிச்சிருக்கிறார்? அவர் உங்க முன்னாடி நடந்துட்டு இருக்கிறார். அவர் முன்னாடி நடந்துட்டு இருக்கிறார். எதுக்கு? எதுவரை நடத்துவார்? நீ அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் எத்தும் வரையிலோ. உனக்கென்று ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஏதோ ஒன்று ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கை கொடுத்து சொல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் என்று. கொஞ்சம் முகத்தை பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தர் உங்களுக்குன்னு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அது சாதாரணமானது கிடையாது, அது உயர்ந்தது, அது எந்த மனுஷனாலும் தர முடியாது, எந்த பலத்தாலும் தர முடியாது, அது கர்த்தர் மாத்திரமே தருகிறவர் விசுவாசிக்கிறவங்க ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், விசுவாசிங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னொரு காரியத்தை கூட சொல்கிறேன், உங்களுக்குன்னு நியமித்த அந்த ஸ்தானத்தில், அந்த ஸ்தானத்தை யாராலும் தடுக்கவும் முடியாது, யாராலும் பறிக்கவும் முடியாது. ஆமென். யாராலும் பறிக்க முடியாது. என் தகப்பன் விடமாட்டா. அவர் ஆயத்தம் படுத்தினது. எந்த மனுஷனை கொண்டும் அவர் ஆயத்தப்படுத்தவில்லை, எந்த தூதனை கொண்டும் அவர் ஆயத்தப்படுத்தவில்லை. அவரே நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து போகும்போது சீஷர்கிட்ட சொல்லிட்டு போகிறார், நான் இப்போ போகிறது நல்லது, நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று சொன்னவர், ஸ்தானத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர் சாதாரணமான மனுஷன் கிடையாது. என்னை உருவாக்கின என் தேவாதி தேவர், என்னை உண்டாக்கின என் ராஜாதி ராஜன். ஹாலேலூயா. எனவே இந்த நம்பிக்கை ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும். எனக்கென்று ஒரு ஸ்தானம் வைத்திருக்கிறார் அவர். இன்னைக்கு நம்முடைய குடும்ப சூழ்நிலையை பார்த்துட்டு, பிரைசலர் வசதி இல்லாததை பார்த்து, நம்ம இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நம்மளே நம் மதிப்பு போட்டு கொண்டிருக்கிறோம். இதுதான் என் நிலைமை, இதுதான் என் நிலைமை, இதுதான் என் வாழ்க்கை. இல்லை இல்லை இல்லை, இந்த உலகத்திலே மற்ற எல்லாரை காட்டிலும் உன்னை தான் கர்த்தர் மேன்மையாக வைக்க போகிறார். படிப்பு இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? படிப்பு இல்லை, படிக்க முடியலையே, நான் சின்ன வயசில் படிக்கலையேன்னு யாராவது ஃபீல் பண்ணுறீங்களா? அதை குறித்து ஃபீல் பண்ணாதீங்க. படிப்பறிவு உள்ளவர்களை காட்டிலும் உங்களை என் தகப்பன் மேன்மையாக வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. பணம் இல்லை, வசதி இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? எல்லாரும் நல்ல வசதியாக இருக்கிறாங்க, என்கிட்ட கார் இல்லை, எதுவுமே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இன்றைக்கி ஆசீர்வாத கூட்டங்கள் அநேகம் நடந்து போயிட்டுருக்கு. இதை தேடி நீ போகாத, உன்னை அந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், என்னை தொடரும். நான் என்ன செய்வேன்? எனக்கு முன்னாடி ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்கிறாரு பாருங்கள், அவர் பின்னாடி நான் போயிட்டே இருப்பேன். நான் வேறு எந்த காரியத்தை குறித்து கலக்க தேவையில்லை. எனக்கு நான் நடக்கும்போது, நான் போய் கொண்டிருக்கும்போது என்னை சுற்றிலும் சத்துரு வருவார், என்னை சுற்றிலும் நிந்தைகள் வரும், என்னை சுற்றிலும் பரியாசம் வரும். இதை நான் பார்த்தேனா அந்த ஸ்தானத்தில் நான் போய் சேர முடியாது. இதை நான் பார்த்து கலங்கினேனே ஆனால் அந்த ஸ்தானத்தில் நான் போய் சேர முடியாது. ஆனால் நான் அவருக்கு பின்னாடியே அவருக்குள்ளாக அடங்கி தாழ்மையோடு அவரையே நான் ஃபாலோ பண்ணுவேனா உறுதியாக சொல்ல முடியும்.
அவர் எப்படி வழி நடத்தினார். 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அநேக முறை தியானித்ததுதான், ஆனாலும் ஒரு விஷயம் கூட சொல்லுகிறேன், அவர் முதலாவது அவனை கண்டுபிடித்தார், ரெண்டாவது அவனை தனக்கு பின்னாய் நடத்தும்படியாய் அவனை கொண்டு நடத்தி வந்து கொண்டிருந்தார். ஆனால் ஒரு சூழ்நிலை வந்தபோது அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் எட்டுவதற்கு ஆண்டவருக்கு தெரியும், இவன் இப்படி நடந்தால் முடியாது என்று தெரிந்ததுனால அவர் என்ன செய்தார், தன்னுடைய சிறகிலே சுமந்து உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து விட்டார். தேவ பிள்ளையே, நீ முன்னேற கால் எடுத்து வச்சுட்டா போதும், எப்படி நடத்தணுமோ அவர் உன்னை நடத்தி செல்வார். ஆமென். நீ முன்னேறுவதற்கு கால் எடுத்து வைக்கணும், கண்டுபிடித்து கண்டுபிடித்தவர் முதலாவது நடத்த தான் செய்வார். தடையை உடைத்து விட்டு நீ முதலாவது ஃபாலோ பண்ண தொடங்கு, நீ அவருக்கு பின்னாக போக தொடங்கு, எடுத்த உடனே அவர் சுமந்து நடத்துவார்னு நீ நினைச்சிட்டு இருக்காத. நீ நடக்க தொடங்கிரு, உன்னால் முடியலைன்னு அவர் தூக்கிட்டு போயிடுவார். ஹலேலூயா. நீ நடக்க தொடங்கு, உன்னால் முடிந்த அளவுக்கு. நான் நம்ம அடிக்கடி சொல்கிற வார்த்தை, என்னால் முடிஞ்சதை தான் அப்பா என்கிட்ட செய்ய சொல்லுவார், என்னால் முடியாததை அவர் எனக்காக செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையை நீங்கள் நம்பிக்கொள்ளுங்கள், விசுவாசிங்கள், 100% விசுவாசிங்க. இந்த ஆண்டில் என்ன அப்பா இந்த ஸ்தானத்தில் கொண்டு வரணும்னு நம்புறீங்கன்னா நிச்சயமாக சொல்ற, கர்த்தர் கொண்டு வருவார். ஹலேலூயா. இது கர்த்தர் பேசுகிற வார்த்தை, இது என்னுடைய சுயத்திலிருந்து நான் பேசுகிறதல்ல, நான் உறுதியாக சொல்வேன், கர்த்தர் யாரோட பேசி கொண்டிருக்கிறார். இந்த காரியங்களை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிற உள்ளமே உன்னிடத்துல தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நீ அதை நினைத்து கலங்காத, நீ முன்னேற தொடங்கிப்பார், முன்னேற தொடங்கிப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் அது என்னுடைய ஜனங்கள் என்று கர்த்தர் சொன்னார். இஸ்ரவேலர் மாத்திரமல்ல, அவருடைய இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைகள் தான். ஆமே. மீட்டெடுக்கப்பட்டது உண்டானால் உனக்காய் தேவன் ஆயத்தம் படுத்தி வைத்திருக்கிறார். நீ ஆயத்தம் பண்ணின இடத்திலே வரும்படியா உனக்கு முன்பாய் ஒரு தூதனை அனுப்புகிறேன், அவர் உன்னை பாதுகாக்கிறவர், அவர் உன்னை நேர்த்தியாய் நடத்துகிறவர், அவர் அந்த இடத்திலே உன்னை கொண்டு வந்து சேர்க்கிறவர். இந்த நாளில் என்ன தியானிக்க போகிறோம் என்றால், அவர் நம்மை நடத்துகிறவர் உண்மை, அதற்கு நாம் விட்டு கொடுக்கணும், நாம் பின்னாடி நடக்கணும். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு 3 காரியங்களை வேகமாய் நான் உங்களுக்கு சுட்டி காட்டி ஜெபிக்க விரும்புகிறேன். நம்மிடத்தில் தேவன் விரும்புகிற 3 காரியம், எச்சரிக்கையாய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இது. எனவே தயவாய் நீங்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள், இந்த உண்மையாக அதன்படி நடப்போமையானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அதை 23வது யாத்திராகமம் 23வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசிங்கள். யாத்திராகமம் 23, காக்குறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அடுத்த வார்த்தையை நல்லா கவனிங்க, அவர் சமூகத்தில் அவர் சமூகத்திலே நீ எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்த அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. அவர் உங்களை நடத்துகிறவர், அவர் உங்களை நடத்தி அவர் உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திலே உங்களை கொண்டு வந்து நிறுத்துகிறவர். ஆனால் அவர் உங்களை நடத்தும் போது நீ 3 காரியம் செய்யக்கூடாது. என்ன காரியம் செய்யக்கூடாது? முதலாக நீ செய்ய வேண்டிய முதல் காரியம், அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். நீ செவி கொடுக்காமல் இருக்கக்கூடாது, அவர் சொல்லுகிறத கேட்டு அவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கணும். ரெண்டாவது நீ செய்ய வேண்டிய காரியம், அவரை கோபப்படுத்தக்கூடாது. 3வது நீ செய்ய வேண்டிய காரியம், அவருக்கு விரோதமாய் நீ துரோகம் செய்யக்கூடாது. இந்த 3 காரியத்தையும் எச்சரிக்கை ஆண்டவர் அதில் எழுதி வைத்திருக்கிறார். காரணம், உன்னை நடத்துகிறவர் உன்னை சும்மா வழியில் நடத்தி போவதற்காக நடத்தவில்லை, உனக்கென்று ஆயத்த பண்ணின ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறவர். ஹல்லேலூயா. நீ நடத்துகிறவரை குறித்து ஒரு எண்ணம் உனக்குள்ளே இருக்கணும், என்னை நடத்துகிறவர். இந்த 3 காரியத்தை குறித்து ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் நான் இப்படி சொல்லுவேன், அவர் நடத்துகிற பாதையில் நீ நடக்கும்போது நீ அவரை பிரியப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும், நீ அவனுக்கு பிரியமானவனாய் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர் சொல்லணும், நீ ஏ ரூபவதி, நீ எனக்கு ரொம்ப பிரியமானவர், நீ எனக்கு அருமையானவன் என்று அவர் சாட்சி சொல்லுகிற அளவில் நீ நடத்த, நீ அவருக்கு அவருக்கு முன் அவருக்கு பின்னாடி நடக்கப்படுவாய். ஆனால் நிச்சயமாய் சொல்கிறேன், அந்த ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். முதலாவது அவர் வாக்குக்கு நீ செவிகளை. இந்த 3 காரியங்களையும் நாம் வேகமாக, நேரம் அதிகம் இல்லை, நீங்கள் நேரத்துக்கு ஏற்றார் போல் நான் வேகமாய் அதை தியானித்து நாம் செபிக்கலாம். முதலாவது அவருடைய வாக்குக்கு செவி கொடுக்க வேண்டும். ஏன் அவர் வாக்குக்கு நான் செவி கொடுக்க வேண்டும்? சங்கீதங்களின் புஸ்தகம் 32வது சங்கீதத்தின் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள், தியான வார்த்தையிலே
அங்கள் அதை எடுத்து பேசினார்கள். இருந்தாலும் ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம், சங்கீதம் 32:8. ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி, சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை, உனக்கு ஆலோசனை சொல்வேன். முதலாவது நீ தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டும். ஏன் நான் செவி கொடுக்க வேண்டும்? அவருக்கு நான் செவி கொடுக்கும் போதுதான் நான் எந்த பாதையில நடக்க வேண்டுமோ அந்த பாதையில என்னால் நடக்க முடியும். அவர் என்னை போதித்து நடத்துகிறவர், அவர் என்னை போதித்து நடத்துகிறார். நீ எந்த பாதையில், நீ எப்படி போனால் அந்த உயர்ந்த ஸ்தானத்திலே வருவாய், நீ எந்த பாதையிலே போனால் அந்த உயர்ந்த ஸ்தானத்திலே நீ வந்து சேருவாய் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வேன்? ஒரே காரியம், நான் உடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும், உடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். கர்த்தர் நம்மை அதிகமாக எதோடு கூட ஒப்பிட்டு சொல்லியிருப்பார்னா ஆடுகளோடு ஒப்பிட்டு சொல்லியிருப்பார். சங்கீதக்காரன் சொல்லுங்க, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் அவருடைய ஆடாக இருக்கிறேன், அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என்னை அமர்ந்த தண்ணீரண்டிலே என்னை கொண்டு போய் விடுவார். இயேசு எழுதும்போது சொல்லுகிறார், அவர் நமக்கு மேய்ப்பராக இருக்கிறார், அவர் தம்முடைய மந்தையை அழகாய் மேய்க்கிறவர், அவர் கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிறவர், அவர் ஒவ்வொரு ஆடையும் அழகாய் நடத்துகிறவர், என் தேவன் நடத்துகிறவர். நீ நடக்கும்போது அவருடைய பாதையில் நீ நடந்து செல்ல வேண்டுமையானால், உனக்காய் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்தில் நீ போய் சேர வேண்டுமையானால், முதலாவது செய்ய வேண்டிய காரியம் அவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்க வேண்டும். யோவான் 10:27 இயேசு கிறிஸ்து சொல்லும்போது இப்படி சொல்லியிருக்கிறார், என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. அவருடைய ஆடுகளாய் அவர்தான் என்னை நடத்துகிறார் என்ற உறுதி உங்களுக்குள்ளே இருக்குமையானால் அவருடைய சத்தம் தினமும் உங்கள் காதுகளிலே கேட்கும். எத்தனை பேர் உண்மையாய் சொல்ல முடியும், ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அதற்கு நான் செவி கொடுத்து தான் என் வாழ்க்கை நடக்கிறது என்று உண்மையாக சொல்ல முடியுதா? ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் கர்த்தர் என்னை நடத்துகிறார். இன்னைக்கு கர்த்தர் எப்படி நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார்? கர்த்தர் அருமையான ஒரு வேதாகமத்தை நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறாரே. இந்த வேதாகம, இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இது சாதாரண எழுத்து கிடையாது, இது இன்றைக்கும் ஜீவனுள்ளதாய் பேசி கொண்டிருக்கிறது, இது இன்றைக்கும் நம்முடைய வழியை நமக்கு காட்டி தந்து கொண்டிருக்கிறது. ஹாலேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம்? ப்ரைஸ் தி லார்ட். கத்தர் என் முன்னாடி போயிட்டு இருக்க, இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோன்னா அவரை முன்னாடி விட்டு நம்ம பின்னாடி சும்மா இருக்கிறோம், நடக்க மாட்டேங்கிறோம், அவருடைய சத்தம் நமக்கு கேட்கப்படவில்லை. என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறது, நானும் அவைகளை அறிந்திருக்கிறேன். அதிலே இன்னொரு வசனமும் உண்டு, அவர்களுடைய காதுகளிலே அந்நியருடைய சத்தம் கேட்காது, அந்நியருடைய சத்தம் கேட்காது. நான் இன்னும் சொல்கிறேன் கத்தரால் நடத்தப்படுகிறீர்களே ஆனால் கத்துடைய சத்தம் உங்கள் காதுகளில் கேட்கும். அப்படி கேட்குமே ஆனால் இந்த உலகத்தின் நிந்தனைகள் உங்களுக்கு ஒரு பொருட்டாக இருக்காது, இந்த உலகத்தின் பரியாசங்களுக்கு உங்கள் பொருட்டாக இருக்காது, இந்த உலகத்தின் கவலைகள் உங்களுக்கு ஒரு பொருட்டாக இருக்காது. இன்றைக்கி நம்ம அதை நினைத்து தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த அந்நிய சத்தத்தை தான் நம்முடைய காதுகளில் கேட்க பண்ணி கொண்டிருக்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட். கத்தர் நடத்துகிறவர், கத்தர் நடத்தும்போது மௌனமாக நடத்த மாட்டார், அவர் பேசிகிட்டே நடத்துவார். எதற்காக பேசுகிறா தெரியுமா? நீ வழியில் ஸ்திரமாக நிற்கணும், உன் வழியை நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அது மாத்திரமல்ல, உன் வழியிலே உன்னை பலப்படுத்தி நடத்த கர்த்தருடைய வார்த்தை மிக மிக முக்கியம் என்பதை அவர் அறிந்திருக்கிறபடியால் தான். ஆமென். ஆடுகளுக்கு தன்னுடைய மேய்ப்பனுடைய சத்தம் நன்றாய் தெரியும். ப்ரைஸ்லா. சில ஒரு வீடியோ வாட்ஸ்அப்பில் பயங்கரமாக பரவிச்சு கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக, எருசலேமில் ஒரு மேய்ப்பன் என்ன செய்தார் என்றால், ஆடுகள் எல்லாம் ஒரு திறந்த வெளியில் வயல்வெளியில் மேய்க்க விட்டிருந்தார். நிறைய ஆடுகள், கிட்டத்தட்ட 50 ஆடுகளுக்கு மேலே இருந்துச்சு. இந்த ஆடுகள் அங்கே விட்டுட்டு இந்த மேய்ப்பன் பேசுகிற சத்தத்தில், இந்த மேய்ப்பன் பேசுகிற சத்தத்தில் ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணி அவங்க அந்த மேய்ப்பன் போடுற சத்தமாக அந்த சத்தத்தை போலவே படித்து அந்த வார்த்தைகள் எல்லாம் படித்து அந்த ஒரு வேலி கட்டு இருந்துச்சு, அந்த வேலி கிட்ட கிட்ட நின்றுட்டு ஒவ்வொருத்தராக பேசி பார்க்குறவங்க ஒரு ஆடு ஆனங்களை சில மாதிரி நின்று ஒவ்வொரு ஆடும் அந்தந்த இடத்துல பேசாமல் நின்று புல் மேய்ஞ்சிட்டே இருந்துச்சு. ப்ரைஸலா. புல்லை சாப்பிட்டுட்டே இருந்துச்சு. ஓ, 5 பேரை மாறி மாறி வந்து அவர் சொல்கிறது மாதிரி தான் சொல்கிறாங்க, அவர் பேசுகிறது மாதிரி தான் பேசுகிறாங்க. சிலருடைய சத்தம் அந்த மெய்ப்பனின் சத்தம் போலவே இருக்குது.
ஆனால் ஒரு ஆடு அணங்கலை. ஆனால் இந்த மெய்ப்பன் வந்து ரொம்ப பேசல, அவங்க ரொம்ப பேசினாங்க, ஆனால் இவர் ரொம்ப பேசல, ஒரே சத்தம் தான் கொடுத்தாரு. எல்லா ஆடுகளும் அவருக்கு கிட்ட நெருங்கி வந்துச்சு. அந்த வீடியோ பார்த்தபோது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதே போல தான் தேவப்பிள்ளையே, நீ கர்த்தருடைய செவிக்கு அவருடைய சத்தத்தை கேட்டு நீ நடத்தப்படுவாய். யாரால் சத்துரு உன்னை நெருங்க முடியாது. ஆமென். இன்னைக்கு சத்துருக்கு பயப்படுகிறோம், மனுஷனுடைய நிந்தைக்கு பயப்படுறோம். ஏன்? கர்த்தருடைய சத்தம் இன்னைக்கு காதை விட்டு போய்விடுச்சு. ப்ரைஸ் தி லார்ட். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வேதத்தை விரும்பி இதற்கு செவி கொடுக்கிறவர்கள் எத்தனை பேர், வேதத்தை சுமக்கிறவர்கள் எத்தனை பேர். இந்த வேதம் இன்னைக்கு நம்ம ஈஸியாக கையில் சுமந்துட்டு இருக்கிறோம், ஆனால் இதற்காய் பாடுபட்ட எத்தனையோ பேர் உண்டு, இதற்காய் மரித்தவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. ஹல்லேலூயா. கடந்த நாள் ஒரு வீடியோ கூட பார்த்தேன், என்ன வீடியோ, ஒரு ஒரு வெளிநாட்டில் ஒரு கிராமத்தில் புதுசாக பைபிள் வந்து இறங்குது. அவங்க லாங்குவேஜில் பைபிள் வந்து இறங்கின உடனே அவங்க பெட்டியை திறந்த உடனே எல்லா ஜனங்களும் கண்ணீரோடு அந்த பைபிள் எடுத்து முத்தம் செய்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? அதை ஒரு சாதாரண புஸ்தகமாக அவர்கள் பார்க்கவில்லை, இது கர்த்தருடைய வார்த்தை என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இன்னைக்கு நம்ம ஏன் இதுக்கு செவி கொடுக்க முடியவில்லை என்றால், இதை நம்ம வெறும் புஸ்தகமா பார்க்கிறோம். ஹல்லேலூயா. புஸ்தகமா பார்க்கிறோம். நீ நடத்த வேண்டிய வழியில உன்னை நடத்துவது இந்த கர்த்தருடைய வேதம். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய சத்தம் உன் காதுகளில் இருக்குமே, ஆனால் நீ நடத்த வேண்டிய பாதையில் அவர் உன்னை நேர்த்தியாய் நடத்துவா. இன்னைக்கு எடுத்து எல்லா புஸ்தகங்கள் கூட்டத்திலையும் நம்ம உள்ள வச்சிடுறோம், அப்படி அல்ல. இதற்கென்று ஒரு மதிப்பை நீ கொடுத்து பார். வேதம் சொல்லுகிறது, இந்த வேதத்தை சுமக்கிறவர்களை அவர் சுமப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க பார்க்கலாம். அல்ல, வேதத்தை மறக்கிறவருடைய பிள்ளைகளை நான் மறப்பேன் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்ல, வேதத்தை சுமந்தனா உன் தலைமுறை அவர் சுமப்பார். நீ வேதத்தை மறந்து போனால் அதற்கு கேரண்டி கிடையாது. நீ போய் சேர வேண்டிய ஸ்தானத்தில் போய் சேர்வியான்னு எனக்கு கேரண்டி கிடையாது. ஆனால் உறுதியாய் சொல்லுவேன், அவருடைய சத்தம் உன் காதுகளில் துணிக்கப்படுமை, ஆனால் அவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுப்பாய். ஆனால் நீ போய் சேர வேண்டிய இடம் வரையிலும் அவர் உன்னை காத்து நடத்தி உன்னை அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்துவார். விசுவாசிக்கிறவங்க நல்ல ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நேரம் இல்லாததுனால அடுத்த பாயிண்ட்குள்ளே போகிறோம். ரெண்டாவது நீ செய்யக்கூடாத காரியம், நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவரை கோபப்படுத்தக்கூடாது, கோபப்படுத்தக்கூடாது. ப்ரைஸ் தி லார்ட். நீ கோபப்படுத்தாதபடி எச்சரிக்கையாக இருந்துக்கொள். நீ சத்தத்துக்கு செவி கொடு. ரெண்டாவது நீ அவரை கோபப்படுத்தாது. என்ன கோபப்படுத்துவது? எது நம் தேவனை கோபப்படுத்துகிற காரியம்? எது நம் தேவனை வேதனைப்படுத்தி அவருக்கு கோபம் மூட்டுகிற காரியம்? அநேக காரியங்கள் வேதத்தில் இருந்தாலும் இந்த நாளிலே நாம் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு போகும்படியா போகிற பாதையில் நீ ஏன் அவரை கோபப்படுத்தக்கூடாது என்றால், ஒரு காரியத்தை கர்த்தர் அதிகமாய் வெளிப்படுத்தினார். என்ன வார்த்தை? எபிரேயர்களே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எழுதும் போது இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 4:6 அதனுடைய 6-7 வசனங்களை வாசிங்க. ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள், சுவிசேஷத்தை கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே, கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போனபடினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். 3:18 வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 3:18. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து, அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து. கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? எது என் தேவனுக்கு கோபத்தை ஊட்டினது? ஏன் அவர்கள் அநேகர் தான் ஏற்படுத்தின ஸ்தானத்திற்குள்ளே போக முடியவில்லை என்றால், கேட்ட வார்த்தைக்கு, செவி கொடுத்த வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. அநேக காரியங்கள் தேவனுடைய தேவனை கோபப்படுத்துகிறதா எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் என் தேவன் இந்த நாளில் தெளிவாய் பேசின ஒரு வார்த்தை, நீ செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, நீ கேட்கிறவனாய் மாத்திரமல்ல, அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவனாய் நீ இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ப்ரைஸ். நீ மெய்ப்பை நடத்தும் போது அந்த ஆடுகள் சத்தத்தை கேட்டுவிட்டு அந்த இடத்துல சும்மா இருக்காது. அந்த மெய்ப்பர் என்ன சொல்கிறாரோ அதன்படி கேட்டு நடந்து கொண்டே இருக்கும். ஆமென். மெய்ப்பன் இருன்னு சொன்னால் இருக்கும். மெய்ப்பன் வான்னா வரும். மெய்ப்பன் என்னையே தொடர்ந்து வா, வேற எங்கே பார்க்காதன்னா அது பார்க்காது. மெய்ப்பன் என்ன சொல்கிறாரோ, மெய்ப்பன் சொல்லுகிற சத்தத்தை கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி நீ கீழ்ப்படிந்து நடந்துப்பா. நீ போய் சேர வேண்டிய இடத்துல கர்த்தர் உன்னை கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகர் மடிந்து போக காரணம், ரீசன் இதுதான், கீழ்ப்படியவில்லை.
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. மோசே கொண்டு கர்த்தர் அநேகம் பேசினார், ஆனால் அதற்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை, முறுமுறுத்தார்களை தவிர கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை விட்டுவிட்டார்கள். ப்ரேஸ் தி லார்ட். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை எத்தனை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். சில காரியத்தை ஆண்டவர் விடுன்னு சொல்லியிருக்கிறார், ஆனால் இன்னும் நம்ம விடாமல் பிடிச்சிட்டு இருக்கிறோம். சில காரியங்களை நீ செய்யாதன்னு சொல்லியிருக்கிறார், ஆனால் இன்னும் நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அதெல்லாம் செஞ்சிட்டு தான் இன்னைக்கு நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம், ஆண்டவரே காரியம் வாய்க்கப்படலையே, காரியம் வாய்க்கப்படலையே. கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறவனாய் அல்ல, அதற்கு கீழ்ப்படுகிறவனாய் நீ இருப்பாயானா? உனக்காய் ஆயத்தம் பண்ணினது உன் கண்களாக காண என் தேவன் கிருபை பாராட்டுவார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ கீழ்ப்படிய வேண்டும். பிரைஸ் தி வேதத்தில் உள்ள ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் அவருடைய வாழ்க்கையின் முடிவிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க காரணம் என்ன? அவர்கள் சத்தத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் நடக்கவில்லை, அவர் சொன்னதுபடி செய்தவர்களாய் நடந்தார்கள். ஆமென். ஆபிரகாம் சத்தத்தை மாத்திரம் கேட்கல, சத்தத்தை கேட்டுவிட்டு அவன் சும்மா இருக்கல, அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சான். செஞ்சதுனால என்ன நடந்தது? கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அவனை கர்த்தர் மேன்மையாய் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. மேன்மையாய் ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதங்கள் பெறுவதற்கு ஒருவேளை நேரம் தாண்டி போகலாம், காலங்கள் கடந்து போகலாம், ஆனால் வார்த்தையை நீங்கள் நம்பி அதன்படி கீழ்ப்படிந்து நடப்பீர்களே, ஆனால் சொன்ன வார்த்தையை என் தகப்பன் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? மோசே ஆண்டவர் உயர்த்துவதற்கு முன்பாக கர்த்தர் அவனோடு கூட பேசினார், கர்த்தர் சொன்னதெல்லாம் செஞ்சார், கத்தர் பாதரட்சியை கழுத்துனா கழுத்துனா, உன் கையில் இருக்கிற கோலை கீழே போடுனா கீழே போட்டான், உன் கையை உன் அறைக்குள்ளே போடுனா போட்டான். அவர் சொல்கிறது போலலாம் அவர் அவருக்கு என்னெல்லாம் கட்டளை இடுகிறாரோ அதன்படியெல்லாம் நடந்தார். அதன்படி நடந்ததினால் நடந்தது என்ன? கத்தர் எல்லாருக்கும் முன்னாடியும் அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் நமக்கு தெரியும், ஒரு இடத்துல கத்தர் வந்தபோது கத்தர் சொன்னார், நீ இந்த கண்மலையை பார்த்து பேசு, இந்த கண்மலையை பார்த்து பேசு. சத்தத்தை கேட்ட மோசே என்ன செய்தா? இப்போ கீழ்ப்படிவதை மாற்றி வைத்துவிட்டு கண்மலையை அடித்தா. கண்மலை அடித்ததினால் நடந்தது என்ன? அவர் வாக்கு பண்ணின கானானுக்குள் மோசேக்கு கால் எடுத்து வைக்க முடியவில்லை. ப்ரேஸ் தி லார்ட். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்குள்ளே கால் எடுத்து வைக்க விரும்புகிறாயா? நான் சொல்லுகிறேன், சத்தத்தை கேட்கிறவராய் மாத்திரமல்ல அதன்படி கீழ்ப்படிந்து நடந்துகிறவர்களாய் மாத்திரம் நாம் இருப்போமே, ஆனால் கர்த்தர் நம்மை நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. சகேயுடைய வாழ்க்கையும் அப்படிதான். சகேயுவை கர்த்தர் கண்டெடுத்தார். கர்த்தர் சொன்னார், நீ கீழே இறங்கி வா. அவன் கீழே இறங்கி வந்தா. இன்னைக்கு நான் அவன் வீட்டில் தங்க வேண்டும்னு சொன்ன உடனே அவன் மறுப்பு ஒன்றும் பேசவில்லை. சொன்னான், நிச்சயமாக ஆண்டவரே நீங்கள் வாங்க, ஆண்டவரே நீங்கள் என் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே சொல்லி அவர் சொன்ன வார்த்தைகளெல்லாம் கீழ்ப்படிந்து அவர் சொன்னதுபடியெல்லாம் செய்ததினால் நடந்தது என்ன? பாவி என்று அழைத்த எல்லாருக்கும் முன்னாடியும் சகவே கர்த்தர் மேன்மையாய் மாற்றினார் அல்லவோ. ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லார் முன்னாடி கர்த்தர் உன்னை உயர்த்த விரும்புகிறார். நீ செய்ய வேண்டிய ஒரே காரியம், அவர் சமூகத்தில் நீ கீழ்ப்படிந்து நடந்து கொள். ஆமேன். கீழ்ப்படுகிறது நம்முடைய ஆசீர்வாதத்தின் முதல் படியாய் மாறும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கீழ்ப்படிவது நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தின் முதல் படியாய் மாறும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், கீழ்ப்படியுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து விட்டு காதை திருப்பாதீர்கள். ப்ரேஸ் சொல்ல, காதை திருப்பி செல்லாதீர்கள். கர்த்தர் நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தர் பேசுவார், நீங்கள் தனிமையில் வார்த்தையை தியானிக்கும் போது கர்த்தர் பேசுவார், அல்லது நீங்கள் பாடல் கேட்கும்போது கர்த்தர் பேசுவார். ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய சொல்லிகிட்டே இருப்பார். காரணம், மெய்ப்பன் செய்ய சொல்லிகிட்டே இருப்பார், நம்ம செஞ்சிட்டே இருக்கணும். நீ செஞ்சிட்டே இருந்தனா அவர் செஞ்சிட்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்க. அவர் நீங்கள் செஞ்சிட்டே இருந்தால் அவர் உங்களுக்காக செய்து கொண்டு இருப்பார். ஹல்லேலூயா. ப்ரேஸ் சொல்ல. மூன்றாவது, நீ என்ன செய்யக்கூடாது? அவருக்கு விரோதமாய் நீ துரோகம் செய்யக்கூடாது. அவருக்கு விரோதமாய் நீ துரோகம் செய்யக்கூடாது. 2 சாமுவேல் 22 அதிகாரத்தின் 22 வசனத்திலே தாவீது எழுதும்போது இப்படி எழுதியிருக்கிறார். வாசிங்க. 2 சாமுவேல் 22:22. கர்த்தருடைய வழிகளை காத்துக்கொண்டு வந்தேன். கர்த்தருடைய வழிகளை நான் காத்துக்கொண்டு வந்தேன். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. சங்கீதம் 18 சங்கீதத்தின் 21 வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 18:21. கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை.
கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு காட்டி தந்தபோது கர்த்தர் அடியானோடு உணர்த்தின காரியம், நீ கர்த்தர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் உனக்கு தருகிற வார்த்தை, நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகிறவனாய் மாத்திரமல்ல அதை நீ காத்து கொண்டு நடந்தால் மட்டுமே நீ உனக்காய் ஆயத்த பண்ணின ஸ்தானத்திற்கு போய் சேர முடியும். அப்படியானால் நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், யார் கர்த்தருடைய வார்த்தையை காத்து கொண்டு நடவாமல் இஷ்டம் போல நடக்கிறீர்களோ அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணுகிறவர்கள். ஆமென். கர்த்தர் என்ன சொன்னா, நீ என் பின்னவா, நீ என் பின்னாடி வாப்பா, நான் உன்னை நடத்துகிறேன்னு சொன்னால் நம்மளும் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து பின்னாடி போயிட்டு இருந்தோம். ஆனால் அதை கடைசி வரையில் காத்து நடத்துவதற்கு பதில் பாதி தூரம் போன பிறகு இன்றைக்கு அநேகர் மாற்று வழியை தெரிந்தெடுத்து போய் கொண்டிருக்கிறோம். நீ போய் சேர வேண்டிய ஸ்தானம் வரையிலும் நீ சொன்ன வார்த்தையை காத்து நடத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹாலேலூயா. நீ காத்துக்கொள், கர்த்தர் உன்னோடு சொன்ன வார்த்தையை நீ காத்துக்கொள். அதிகமாய் சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கதே, துரோகி யாருன்னு பார்த்தீங்கன்னா யார் கர்த்தருடைய வார்த்தையை அவமதிக்கிறார்களோ அவர்கள் தான் துரோகி. 119 சங்கீதத்தின் 158 வசனத்தில் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், உம்முடைய வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவறுப்பாக இருந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை நீ காத்து கொண்டு நடந்தா நீ துரோகம் செய்கிறவனாய் இருக்க மாட்டாய், அவருக்கு பிரியமானவனாய் இருப்பாய், அவருக்கு பிரியமானவனாய் இருப்பாய். கர்த்தருடைய வசனத்தை நீ காத்து கொண்டு நடந்து கொள், கர்த்தருடைய வசனத்தை நீ காத்து கொண்டு நடந்து கொள். அவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நீ அவரை விடாமல் பற்றி பிடித்து கொள். அவர் சொன்னதை செய்கிறவர் நீ, அவர் செய், அவர் என்னை கொண்டு போய் நிறுத்துவேன்னு சொன்ன அந்த ஸ்தானம் வரையிலும் நீ சொன்ன வார்த்தையை மாற்றி விடாதே. ஹல்லேலூயா. வேற ட்ராக்கப் தேடி போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு ஸ்தானத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், அந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் சேரும் வரையிலும் சொன்ன வார்த்தையை நினைவு கூறுங்கள், காத்து நடவுங்கள். பிரைஸ்லார், பிரைஸ்லார். இந்த மண்ணா, இந்த வார்த்தை தான் நம்மை அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் மண்ணாவை பொழிந்தருளினா, மண்ணாவை பொழிந்தருளினார், மண்ணாவை அற்பமாக எண்ணினவர்கள் அநேகர் மடிந்து போனார்கள். ஆனால் மண்ணாவை உண்மையாய் விரும்பி புசித்தவர்களை கர்த்தர் கானான் தேசக்கிட்ட வரையிலும் கொண்டு போனார். அதில் உண்மையாக இருந்த கொஞ்சம் யோசுவாவையும் காலேபையும் கர்த்தர் கானானுக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இன்னைக்கு நீ வார்த்தையை எப்படி பிடித்துக் கொள்ளுகிறாய்? வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், வார்த்தையை காத்து கொள்ளுங்கள். வார்த்தைக்கு விரோதமாய், வார்த்தையை நீ அவமாய் எண்ணாதே, வார்த்தையை அவதூறாய் பார்க்காதே, வார்த்தையை நீ அற்பமாய் பார்க்காதே. இந்த வார்த்தையை நீ காத்து கொண்டு நடந்து பார், இந்த வார்த்தை உன்னை போய் சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை தயவாய் இந்த நாட்களிலே சாத்தா இந்த வார்த்தையை கேட்க விடாதபடி அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். பிரைஸ்ல, ஆசீர்வாதத்தை மாத்திரம் பேசி இன்னைக்கு வார்த்தைக்கு உண்மையான வார்த்தை சத்தியத்தை இன்னைக்கு அறிய விடாதபடி சாத்தா இன்னைக்கு கிரியைகளை செய்து கொண்டிருக்கான். தேவப்பிள்ளையே, தேவப்பிள்ளையே, அவர் உன்னை நடத்துகிற வார்த்தை, அவர் உன்னோடு பேசுகிற வார்த்தை தான் உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்க்கும். இந்த வார்த்தை தான் நமக்கு ஏற்படுத்தப்பட்ட கானானுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும். எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த வார்த்தை மாத்திரமே நம்மை நடத்துகிறது. இந்த வார்த்தையை பெறுவதற்கு நாம் எவ்வளவு வேணும் தகுதி இல்லாதவர்கள், இந்த வார்த்தையை கையிலே சுமப்பதற்கு நாம் எவ்வளவு வேணும் தகுதி இல்லாதவர்கள், ஆனால் கர்த்தர் நம்மை தகுதி படுத்தி இந்த வார்த்தையை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆனால் என் தேவன் நம்மில் வைத்திருக்கிற அன்பு அவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா. வார்த்தையை நீ வீணடிக்காதே. வாலிப பிள்ளைகளை, படிக்கிற பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி அதை காத்து நடந்துகொள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை அற்பமா என்றவங்க துரோகி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீ துரோகியாக இருப்பதற்காக என் தேவன் உன்னை தெரிந்தெடுக்கவில்லை. நீ அவருடைய சொந்த பிள்ளையாக இருக்கும்படியாக கர்த்தர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். நீ துரோகியாக இருந்து, நீ துரோகியாய் அவரை முன்னாக காணும்படியாக என் தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. உனக்காய் ஆயத்தம் பண்ண ஸ்தானத்திலே உன்னை கொண்டு வந்து நிறுத்தி அவருடைய பிள்ளையாய் உன்னை பார்க்க கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பிள்ளைக்கும் மேலே மாற்றி மனவாட்டியாக கர்த்தர் நம்மை பார்க்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த மூன்று காரியங்களிலே நீ உறுதியாக இருந்தாயானா, முதலாவது அவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கணும். அநேகம் பேச உண்டு, ஆனால் நேரம் இல்லாததுனாலே நான் முடிக்கிறேன். அவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கணும். ரெண்டாவது, நீ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். மூன்றாவது,
அந்த வார்த்தையை நீ காத்து நடக்கணும். இந்த மூன்று காரியங்களில் நீங்கள் உறுதியாக இருந்துட்டீங்கன்னா நீங்கள் எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. காரணம், உங்களை நடத்துகிறவர் போய் சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்ப்பா. யாக்கோபு எப்படி உயர்ந்த ஸ்தலத்திலே வந்தார்? காரணம், அது அவன் பலத்தினால் வரலை, அவனை நடத்தினவர் அவனை கொண்டு வந்து நிறுத்தினார். ஹாலேலூயா. இந்த மூன்று காரியங்கள் இதை தியானிக்கும் போது இந்த ஆராதனை வேளையில் கத்த ஒரு காரியத்தை, ஒரு சம்பவத்தை நினைப்பூட்டினார். அதை மாத்திரம் நான் சொல்லி செபிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 24 அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் தன்னுடைய ஊழியக்காரனை கூப்பிட்டு சொல்லுகிறார், நீ என்னுடைய மகனுக்காக அவனுக்கு விவாகம் பண்ணும்படியா, ஒரு பெண்ணை நீ பார்க்கும்படியா போ என்று சொல்லி தன்னுடைய ஊழியக்காரனை அவன் அனுப்புகிறான். தன்னுடைய ஊழியக்காரன் ஆண்டவரிடத்தில் செபித்து விட்டு போகிறான். ஆண்டவரே, எனக்கு நீர் தான் காட்டுன ஆண்டவரன் சொல்லி அவர் ஒரு இடத்துல வந்தபோது, ஒரு கிணற்றண்டையில் வந்தபோது, அங்கே ரெபேக்காள் வருகிறாள். நாம் வாசித்தோம், யாக்கோபை குறித்து வாசித்தோம். கத்தர் அவனை கண்டெடுத்தார், கத்தர் அவனை வழி நடத்தினார், ஏற்ற நேரத்தில் அவனை உயர்ந்த ஸ்தலத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார். இதே போல் இந்த ஊழியக்காரன் முதலாவது ரெபேக்காளை கண்டுபிடித்தார். ரெபேக்காளை கண்டுபிடித்த போது இந்த ஊழியக்காரன் செய்த காரியம் என்ன? தன்னுடைய வார்த்தையினால் அவளோடு கூட பேச தொடங்கினார். அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு கிளியராக புரியும். வார்த்தையை பேசுகிறா, என்ன பேசுகிறா? எனக்கு தண்ணீர் கொடுன்னு சொன்ன உடனே அவள் அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகிறாள். வார்த்தையை கேட்ட உடனே ரெபேக்காள் செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாள். கீழ்ப்படிந்த உடனே இந்த ஊழியக்காரன் என்ன செய்கிறான் என்றால், அவளை தன்னுடைய பாதையிலே நடத்த தொடங்குகிறார். இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து தன்னுடைய சகோதரிடத்தில், தன்னுடைய தகப்பனிடத்தில் எல்லாம் கேட்கிறார்கள், இந்த பெண்ணை நான் கூட்டிக் கொண்டு போக வேண்டும். உடனே வீட்டார் சொல்லுகிறார்கள், நீங்கள் ரெபேக்காளுடைய வாய்மொழியை கேளுங்க, அவளுடைய வாய் பேச்சை கேளுங்க, அவள் என்ன சொல்கிறாளோ அதன்படி செய்யுங்க என்று சொல்ல போது அவளை அழைத்து கேட்டார்கள், நீ இவரோடு கூட போக நீ ரெடியாக இருக்கிறியா, நீ இப்பொழுது போகிறாயா என்று கேட்டபோது அவள் சொன்னாள், நான் போகிறேன். எப்படி அவளுக்கு போக இந்த வார்த்தையை சொல்ல முடிந்தது? இதுவரை பார்த்திராத ஒரு நபர், பிரைசலா, இதுவரை பார்த்திராத நபர் இப்போ எங்கேயோ கூட்டிகிட்டு போக போகிறாரு, இன்னொரு ஸ்தலத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறாரு. ஆனால் இவன் தைரியமாக சொல்கிற ஒரு பெண் தைரியமாக சொல்கிற, நான் போகிறேன். எப்படி அவளால் சொல்ல முடிந்தது? அவளுக்கு தெரியும், பேசின வார்த்தை இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது கர்த்தரால் பேசப்பட்ட வார்த்தை. ஹல்லேலூயா. இதை தியானிக்கும் போது எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்தினார். ஆ, பிதா என்கிற ஸ்தானத்திலே இப்பொழுது நீங்கள் ஆபிரகாமை வைத்து பாருங்கள். அவர் பிதாவின் ஸ்தானம் என்று சொல்லும்போது தவறாக எடுக்கக்கூடாது, ஒப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். பிதாவின் ஸ்தானத்திலே ஆபிரகாம், இயேசுவின் ஸ்தானத்திலே ஈசாக்கு, ஆவியானுடைய ஸ்தானத்திலே இந்த ஊழியக்காரன். ஆவியானவர் நம்மை நடத்துகிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவர் நம்மை நடத்துகிற வார்த்தையை தந்து நடத்துகிறவர். இப்போ இந்த ரெபேக்கா அந்த ஆவியானுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறா, ஆவியானுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகிறா. கீழ்ப்படிந்த உடனே எல்லாரும் கேட்குறாங்க, நீ போறியா இந்த பாதையில், நீ போறியா இவர் நடத்துகிற பாதையில, நீ போறியா? அவர் சொல்றா, நான் போறேன். காரணம், நான் நம்புகிறது உங்களை அல்ல, நான் நம்புகிறது எனக்கா என் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கேன் சொல்லியிருக்கிறாரு. அந்த தேவாதி தேவனை நான் நம்புகிறேன், அவரை நம்புகிறேன், இவர் என்னை அவரிடத்தில் கொண்டு போவார். ஹல்லேலூயா. கொண்டு போவார். இந்த ரெண்டு காரியங்கள், இன்னொரு காரியம், இவளை ஏன் இதை சொன்னார், இதை தைரியமாக சொன்னார் என்றால், இந்த ஊழியக்காரன் லாபான் இடத்துல பேசுகிற காரியத்தை இவன் நன்றாக கேட்டா. என்ன சொல்கிறார் ஊழியக்காரன் சொல்கிறார், என்னுடைய எஜமானுடைய குமாரனுக்கு விவாகம் பண்ணும்படி இந்த பிள்ளையை நீங்கள் எங்களுக்கு தரணும். இந்த வார்த்தை, இந்த வசனத்தை கேட்டவள், அதற்கு கீழ்ப்படுகிறவள் மாத்திரமல்ல, அவள் அதை காத்து நடந்தாள். மனுஷனுடைய சத்தத்தை கேட்டவுடனே, குடும்பத்தார் கேட்டவுடனே, இந்த வசனத்தை விட்டு அவள் பின்வாங்கவில்லை, இந்த வார்த்தையை விட்டு அவள் பின்வாங்கவில்லை, அவள் அந்த வார்த்தையை காத்து கொண்டாள். நடந்தது என்ன? ஏற்ற நேரத்திலே அவள் எங்க போய் சேர வேண்டுமோ அந்த இடத்துல அந்த ஊழியக்காரன் அவளை கொண்டு போய் சேர்த்தா. அவள் எந்த இடம் எதற்காக அவளை கத்தர்
உருவாக்கி எடுத்து கொண்டிருந்தாரோ, எதற்காய் கர்த்தர் அவரை கண்டுபிடித்தாரோ, எதற்காய் கர்த்தர் அவளோடு கூட பேசினாரோ, அந்த வார்த்தை அவளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறினது. தேர் அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தை மூலம் பேசிட்டு இருக்கிறார். செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, கீழ்ப்படுகிறது மாத்திரமல்ல, அதை காத்து நடந்துப்பா. போய் சேர வேண்டிய இடத்துல அவர் உன்னை கொண்டு போய் சேர்ப்பா. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் தகப்பனுடைய நடத்தி செல்ல வல்லவர். அவர் பாதி வழியில விட்டு செல்ல மனிதர் அல்ல. இந்த ஊழியக்காரன் பாதி வழியிலெல்லாம் விட்டுட்டு செல்லலை. தன்னுடைய எஜமானுடைய குமாரனை காணும் வரையிலும் அந்த ஊழியக்காரன் தந்த ரபேக்காளோடு கூட இருந்தா. அப்படியான நான் சொல்லுகிறேன், நம்முடைய மனவாளனை காணும் வரையிலும், நம்முடைய மனவாளனை காணும் வரையிலும் நம்மை நடத்துகிற ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமே என்று சொல்லி தேவனுக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். உனக்காய் தேவன் உயர்ந்த ஸ்தானத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு விஷயம் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹாலேலூயா. ஒரு விஷயம் உங்கள் இருதயத்தில் கை வைத்து சொல்லுங்க, ஆண்டவர் நீர் எனக்காய் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன், எனக்காய் ஆயத்தம் பண்ணியிருக்கேன், என்னை நீர் நடத்துவீர் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டு கொடுக்கலாமா? எல்லாரும் ஒரு விஷயம் கண்களை மூடி பிரைசர் முழகார் படியிடக்கூடியவர்கள் முழகார் படியிட்டு கர்த்தர் உங்களை நடத்த விரும்புகிறார். தேவப்பிள்ளை கர்த்தர் நடத்த நீ விட்டுக்கொடு, கர்த்தர் நடத்த விட்டுக்கொடு. இந்த நாளில் கர்த்தர் உன்னை நடத்த விரும்புகிறார். யாரும் தலை குனிந்து இருப்பதை பார்த்து பார்க்கிறவர் விரும்புகிறவர் அல்ல என் ஆண்டவர். பிரைஸ் லார்ட். நீ அவரை ஏற்படுத்தின ஸ்தானத்தில் நீ வரணும்பா. ஹல்லேலூயா. குடும்ப பிள்ளைகளை குறித்த கலக்கம் இருக்குது. நான் சொல்றேன், அவருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுத்து அதை காத்து நடந்து பாருங்க. உங்க பிள்ளைகளை எந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தணுமோ அந்த இடத்துல அப்பா நிறுத்துவாரு. உங்க குடும்பத்தை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல அப்பா நிறுத்துவாரு. நீ அந்த வார்த்தை குறித்து எந்த கலக்கமும் உனக்கு தேவையில்லை, அது நிறைவேறுகிற வார்த்தை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை நடத்துகிறவர் என்னை நடத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. எங்களை நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. ஆமே. கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும். சொல்லுங்க பார்க்கலா. கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து. கரைதிரையில்லா கரைதிரையில்லா வாழ்வழித்து, கரைதிரையில்லா வாழ்வழித்து பரிசுத்த பாதையில் நடத்தி. கரம் பிடித்தென்னை, கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல. சேர்ந்து சொல்லுவோம், மெய்ப்பனே உம்மந்தை, மெய்ப்பனே உம்மந்தை ஆடுனான் மெய்த்திடும் மெய்ப்பனின் பின்னே செல்வே. மெய்ப்பனே உம்மந்தை ஆடுனான் மெய்த்திடும் மெய்ப்பனின் மெய்த்திடும் மெய்ப்பனின் பின்னே செல்வே. புல்வெளி மேய்ச்சல் புல்வெளி மேய்ச்சல் காண செய்து அமர்ந்த நீரண்டை வழி நடத்தும் புல்வெளி மேய்ச்சல் காண செய்து அமர்ந்த நீரண்டை வழி நடத்தும் உம் கோலினை கொண்டு என் பாதை மாற்றும். கரம் பிடித்தென்னை, கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல். சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஜீவனை ஜீவனை தந்து என் ஜீவன் ஜீவிக்கும் நாளெல்லாம், ஜீவிக்கும் நாளெல்லாம் உம்மில் வாழ்வேன். ஜீவனை தந்து என் ஜீவன் ஆமென். ஜீவிக்கும் நாளெல்லாம் உம்மில் வாழ். தோள்களில் என்னை, தோள்களில் என்னை சுமந்து செல்லும் தோழனை போல அன்பு செய்யும். தோள்களில் என்னை சுமந்து செல்லும் தோழனை போல அன்பு செய்யும். அனைத்திடும் கரம் கொண்டு நல்லமாக்கும் கரம் பிடித்தென்னை
வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும் கரப்பிடி தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும் எல்லாருங்க திரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் தேவன் தருமே நல்ல வார்த்தைகள் எல்லாரும் விடுதலையோட கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள அவர் நமக்கு உதவி செய்யும்படியாக திரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் குமாரநாய கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் பரிசுத்தாவியானவரை ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 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 நல்ல பிதாவே இரக்கமுள்ள ராஜாவே ஒரு விசை கூட நாங்கள் உம்முடைய பாதண்டில் வருகிறோம் அப்பா இந்த நாளிலுங்க தாவே உம்முடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்கும்படியாய் நீர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக பாக்கியத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் ஆராதிக்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாய் பேரு பேராய் குடும்பம் குடும்பமாக ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆராதனை பாடல் பாடின பிள்ளைகள் இசைக்கறி வாசித்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரின் தேவன் ஆசீர்வதிக்க